ஆச்சால்புரத்தில் கோலாகலமாக நடந்த சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா ஆச்சால்புரம் கிராமத்தில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திருவெண்ணீற்று மையம்மை சமேத சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் சமய குரவர்களுள் ஒருவரான திருஞான சம்பந்த பெருமாள் திருமண கோலத்தில் காட்சியாகலும் ஸ்தலமாகவும் துணைவியாருடன் திருஞான சம்பந்த பெருமாள் திருமண கோலத்தில் காட்சியாகலும் ஸ்தலமாகும். இக்கோவில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 16 பூர்ணாகரம் பூஜைகளும் 20 முதல் கால யாகசாலை பூஜைகளும் இன்று 6 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தது. பூர்ணாதி மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு சிவ வாத்தியங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மும்மூர்த்திகள் விமானங்களை அடைந்தது. அதனை அடுத்து தர்மபுரம் ஆதீனம் 27 குருமக சன்னிதானம் கையிலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பிரம்மச்சாரியர் சுவாமிகள் முன்னிலையில் சிவாசாரியர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மாலை திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. போலீசார் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ததால் கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொண்ட பக்தர்கள் ஆபத்தை உணராமல் சாரத்தின் வழியாக கோபுரத்தின் மீது ஏறி தரிசனம் செய்தனர்.